ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் உன்வசம். இன்னைக்கு எங்களுடைய டெரஸ் கார்டன் தான் பார்க்க போறீங்க. மோனிகான்ற சப்ஸ்கிரைபர் உங்களோட டெரஸ் கார்டன் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுடைய டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. இப்போ என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தொட்டியில மாதுளம் கண்ணு இருக்கு, சின்னதா இப்பதான் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்தது. இது ஒரு வகையான பூ வரும். இதுல இதுவும் பூ வைக்கிற செடிதான். இதுக்கு பின்னாடி மருதாணி செடி இருக்கு. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா துளசி செடி வச்சிருக்கோம். கருந்துளசின்னு சொல்லுவாங்க. இலையெல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது இது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி பூச்செடி. இது பிங்க் கலர், பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த தொட்டியில கற்பூரவள்ளி இருக்கு. இந்த செடி முடக்கத்தான் செடி, வாயுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து மணத்தக்காளி செடி, மணத்தக்காளி கீரை. இந்த சைட் பாத்தீங்கன்னா ஜாதி மல்லி செடி இருக்கு, அழகா பூ வச்சிருக்கு பாருங்க. எல்லாமே தொட்டியில தான் வச்சிருக்கோம். அதுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா கொய்யா செடி இருக்கு. கொய்யா இப்பதான் காய்ச்சிருக்கு. இது வந்து ஹைபிரிட் கொய்யா. அடுத்தது இந்த தொட்டியில மல்லி செடி இருக்கு. இப்ப சீசன் இல்லாதனால பூ பூக்கல. இது ஒரு வகையான செடி, எல்லோ கலர் பூ பூத்திருக்கு. இது வந்து சுண்டக்காய் செடி, இப்பதான் பூ வச்சிருக்கு. அதுக்கும் பக்கத்துல கனகாமரம் செடி இருக்கு. பக்கத்து தொட்டியில ஆரஞ்சு செடி இருக்கு. ஆரஞ்சு இப்பதான் காய் வச்சிருக்கு. இந்த சைட் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை செடி வச்சிருக்கோம். இதுவும் கொய்யா செடிதான். அதுக்கும் இந்த சைட் பாத்தீங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்கு செடி. அடியில பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்கும். இது ஒரு வகையான பூ பூக்குற செடி. இது வந்து கத்திரிப்பு கலர்ல இருக்கும். இந்த பூ பூத்ததுன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அதே மாதிரி இது ஒரு பூ வகை. இந்த தொட்டியில பாத்தீங்கன்னா எலுமிச்சம் கண்ணு இருக்கு, எலுமிச்சம் செடி. இது வந்து ஹைபிரிட் செடி. இது கொஞ்சம் உயரமானவனே காய் காய்ச்சிரும். இதுக்கும் பின்னாடி இது சோத்து கத்தாழை இருக்கு. இந்த பெரிய தொட்டியில
முருங்கை செடி இருக்கு. இது வந்து வெத்தலை செடி. வெத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அதுக்கும் பக்கத்துல சாமந்தி செடி பூ பூத்திருக்கு. அதுக்கும் பக்கத்துல இந்த இடத்துல பெரண்டை செடி வச்சிருக்கோம். பெரண்டை நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. பெரண்டை துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்களுடைய ஃப்ரண்ட் சைட் கார்டன் கொஞ்சம் லென்த்தா இருக்கும், உங்களுக்கு இன்னொரு வீடியோல காட்டுறேன். சில பூவோட நேம்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. செடி அழகா, அந்த பூ அழகா இருந்ததுன்னா நான் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். இதுதான் எங்களுடைய ஓவரால் டெரஸ் கார்டன். ஃப்ரண்ட் கார்டனும் சைட் கார்டனும் உங்களுக்கு இன்னொரு வீடியோல காட்டுறேன். ரொம்ப சின்ன ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம். வேஸ்டான டஸ்ட்பின் பக்கெட், பெயிண்ட் டப்பா இதில் தான் நாங்கள் எல்லா செடியும் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என் சமையல் உன் வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.